அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். குறிப்பாக வாசக அன்பர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குற தலைப்பு வந்து ஜாதக ரீதியில் ஒருத்தருக்கு சொந்த தொழில் அமையுமா அடிமை தொழில் அமையுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக ஜாதகத்தை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு இந்த ஜாதகர் வந்து உத்தியோகத்தை போனால் நல்லாயிருக்குமா சொந்தமாக தொழில் செஞ்சால் நல்லாயிருக்குமான்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழிலுக்கான பாவம் எது, அடிமை தொழிலுக்கான பாவம் எது அப்படின்னு பார்ப்போம். சொந்த தொழிலுக்கான பாவங்கிறது 7வது பாவம், அடிமை தொழிலுக்கான பாவங்கிறது 6வது பாவம். 7வது பாவத்தின காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பொது ஜன தொடர்பு. பொது ஜன தொடர்பு அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரணம். இப்போ நீங்கள் சொந்த தொழில் அப்படின்னா நம்ம வியாபாரம் சொல்லுவோம். இந்த வியாபாரம் அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 பேர் 20 பேர் நம்பிலாம் நம்ம பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நீண்ட நிறைய பொதுஜனத்தை வைத்து தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மளிகை கடையை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் நம்பி தான் வைக்க முடியும். பெரிய கடன் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பொதுஜனத்தை நம்பி தான் நம்ம விற்க முடியும். அந்த வகையில் 7வது பாவங்கிறது பொதுஜன தொடர்பு. அதுக்கப்புறம் 7வது பாவத்தில் இருக்கிற காரகம் வியாபாரம் அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரகம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் 7வது பாவத்தோட காரகம் எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 7வது பாவத்துடைய காரகம். அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குதல், அதாவது ஒரு பொருளை கொடுத்து நாம் பணத்தை வாங்கிறது. இது வந்து நான் வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க பொருளை வாங்குகிறாங்க. இந்த மாதிரி எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 7வது பாவத்தை காரகம், வியாபாரம் அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரகம். அதாவது ஒரு ஜாதகத்தில் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் பணத்தை பெறக்கூடிய அமைப்பு எப்படின்னா அந்த ஜாதகத்தில் 7வது வீட்டு உபநட்சத்திரம், அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2யோ 4யோ 6யோ 10யோ தொடர்பு கொண்டால் இவங்க வியாபாரத்தின் மூலமாக, அதாவது பொதுஜன தொடர்புகள் மூலமாக நிறைய பணத்தை பெறுகிறார், வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தரக்கூடிய பாவங்கள் இந்த 2, 4, 6, 10. நாம் ஏற்கனவே நம்ம முறையை படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாவ தொடர்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பாவ தொடர்புனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். புதிய நபர்கள், அதாவது கேபி முறைக்கு புதுசாக வரக்கூடிய நபர்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவையும் லக்னத்துக்கு ஒரு விளைவையும் 2ம் பாவத்துக்கு ஒரு விளைவையும் தரும் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் ரூல். அப்படி பார்க்கும்போது 7வது பாவத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் 2யோ 4யோ 6யோ 10யோ தொடர்பு கொள்ளும்போது இந்த பாவங்கள் லக்னத்துக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தரக்கூடிய பாவங்கள். ஆனால் இங்கே என்ன, 7வது வீட்டுக்கு சில பேர் கேட்பாங்க 7வது வீட்டுக்கு 2 போயிடுச்சு, 7வது வீட்டுக்கு 6 போயிடும், இது வந்து 2வது வீடு 7க்கு 8வது பாவமாக போதே, அப்போ எப்படி சொந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு வியாபாரம் பார்க்கும்போது 2 பேருக்குமே லாபம் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது, ஒருத்தருக்கு லாபம் இன்னொருத்தருக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது 7வது பாவம் 4யோ 10யோ தொடர்பு கொள்ளும்போது கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய 2 பேருக்குமே பெரிய அளவுக்கு லாப நஷ்டம் இருக்காது, 2 பேருக்குமே யூக்களாக இருக்கும். ஆனால் 7வது பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது வியாபாரம் ஜாதகர் ஒரு வியாபாரினா அவர் ஜாதகத்தில் 7வது வீடு 6 தொடர்பு கொண்டால் வாடிக்கையாளர்கிட்ட அவர் அதிகமாக பணம் வாங்குவார், அதனால் ஒரு வாட்டி வந்த கிளைண்ட்டு திரும்பி வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 7வது வீடு 6 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு கிளைண்ட்டோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் வேல்யூபிள் கிளைண்ட்டாக இருப்பாங்க, ஒரு வாட்டி வந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மோனோபோலிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 7வது பாவம் 6 தொடர்பு கொள்ளும் ஓகேங்களா. ஏன்னா வாடிக்கையாளருக்கு அது இழப்பாக இருக்கிறதால ஒரு வாட்டி வந்தவங்க திரும்ப வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு சில பொருட்கள் அரிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குங்களேன், இந்த அரிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு 7வது பாவம் 6 தொடர்பு கொண்டாலும் கூட
அது லக்னத்துக்கு லக்னத்துடைய ரெண்டாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கிறதால அங்கே சொந்த தொழில் நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார், நான் முதல்ல ஏழாவது பாவத்தை பற்றி முடிச்சிடுறேன். ஆறாம் பாவத்துக்கு அப்புறம் வரேன் நான், அதாவது உத்தியோகம் மாத சம்பளம் அப்படிங்கிற உத்தியோகத்தை இங்கே வரேன். ஏழாவது பாவத்தில் இன்னொருடைய காரகம் என்னென்னா பரவல் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. பரவல் பரவல் அப்படின்னா பரவலாக்குதல்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சு இல்லாமல் பரவலாக இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ மாத சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது. ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாக உழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதியோ அல்லது ஐந்தாம் தேதியோ அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் வியாபாரம்னு பார்க்கும்போது டெய்லி வருமானம் வந்துட்டுருக்கும். டெய்லின்னு சொல்கிறதுக்குள்ளே சில வியாபாரம்லாம் வந்து மணிக்கு மணி பணம் வந்துகிட்டே இருக்கும், சிறுக 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 பணம் வந்துட்டுருக்கும். அதுதான் பரவல் அப்படின்னு சொல்கிறோம். ஏழாவது பாவங்கிறது பரவலாக்குதல், அதாவது டெய்லி இன்கம் வரக்கூடிய அமைப்பா அப்படிங்கிறது தான் அந்த ஏழாவது பாவம். அதாவது வரக்கூடிய வருமானம் மொத்தமாக வராமல் ஒரு பரவலாக வரக்கூடிய அமைப்பா அப்படிங்கிறது ஏழாவது பாவம். ஏழாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பரவலான இன்கம், அந்த மாதத்தில் ஒரு ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு டெய்லி இன்கம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்தது. ஓகேங்களா, இது ஆறாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது அவங்க மாத சம்பளம் ஆறாவது பாவம் வலுப்பெறுறதால அவங்க மாத சம்பளம்ங்கிறது சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். முதல்ல ஏழாவது பாவத்துக்கு வந்துடுறேன். இப்போ ஏழாவது பாவம் அதுக்கப்புறம் ஏழாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தவிர்த்து வேறு பாவங்களை தொடர்பு கொண்டு அவங்க தொழில் பண்ண முடியாது அப்படின்னா அப்பவும் பண்ணலாம். ஏழாம் பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த நான்கு பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்போது இவங்களும் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் இந்த வியாபாரத்துக்கும் இந்த வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினோராவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பண்ணக்கூடிய வியாபாரமானது எப்படி இருக்குன்னா வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்கிற மாதிரி, அதாவது நிறைய பேர். ஏன்னா இந்த பாவங்கள் லக்னத்துக்கும் சாதகமான பாவம், ஏழாவது வீட்டுக்கு சாதகமான பாவம், லக்னத்துக்கு பாதகமான பாவம் இல்லை, ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதாவது வியாபாரம் அப்படிங்கிறது இதுவாக இதுவான்னு பார்க்கும்போது நிச்சயமாக இதுதான் வியாபாரங்கிறது இதுதான். அதாவது இங்கே இருக்கிற வியாபாரத்துக்கு இங்கே இருக்கிற வியாபாரத்துக்கு என்னென்னா இங்கே வியாபார வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கே வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு வெல்த்தியான, அதாவது பணக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை கனம் ஒரு கனமான மெட்டீரியல், மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷன் என்பது அதாவது லெஸ் கிளைண்ட் மோர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பேர் தான் கிளைண்ட்டாக வருவாங்க, பட் அவங்கக்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்குறது. இது ஒன்று மூணு ஏழு பதினொன்று பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நிறைய கிரியேட், கிட்டத்தட்ட 50 கிளைண்ட்டு கூட வருவாங்க, அது வியாபாரத்தை பொறுத்து 50 100 திரும்ப திரும்ப வந்த வாடிக்கையாளர்களே திரும்ப திரும்ப வருவாங்க. ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்றுங்கிறது வந்த வாடிக்கையாளர்களே திரும்ப 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 வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது வாடிக்கையாளர் நலம் சார்ந்த வியாபாரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இது வாடிக்கையாளர் நலம் சார்ந்த வியாபாரம் அப்படின்னும் இந்த இந்த அமைப்பை சொல்லலாம். நீண்ட காலம் வரைக்கும் இருக்கும். இதே ஏழாம் பாவம் வந்து ரெண்டையோ ஆறையோ மட்டும் தொடர்பு கொண்டால் அந்த வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் துண்டித்து போயிடும். ஏன்னா ஏழுக்கு அது எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிடுறதால அந்த மாதிரி அமைப்பு. நாலு பத்து என்பது ரொம்ப நல்ல அமைப்பு, அது நீண்ட காலம் இருக்கும். ரெண்டாவது அங்கேயும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஒரு காம்படிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு அமைப்புமே ஏழாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிற அமைப்பும் ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று அமைப்பும் என்பது வியாபாரத்துக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏழாவது பாவம் ஐந்து ஒம்பது ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ 12 பாவத்தில் 5 9 8 12 என்பது எப்போதுமே தீமை அப்படின்னு நம்ம நிறைய வகுப்பில் நாம் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் ஏழாவது பாவம் ஐந்தையோ ஒன்பதையோ அல்லது ஏழாவது பாவம் எட்டாவது வீட்டையோ 12 வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது இவங்க வியாபாரத்துக்கு சிறப்பான அமைப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஏழாவது பாவம் 5 9 தொடர்பு கொள்ளும்போது இது ஏழுக்கு இது சாதகமாக இருக்குது, லக்னத்துக்கு இது சாதகமாக இருக்குது, ஆனால் இரண்டாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் சாதகமாக இல்லை. அதாவது பத்தாவது வீடுங்கிறது கர்மான்னு சொல்லுவோம், அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுக்கு இது எட்டாவது இந்த ஐந்தாவது வீடு எட்டாவது வீடாகவும் ஒன்பதாவது வீடு வந்து 12 வீடாகவும் அமைந்தது. அதனால் இங்கே என்ன அப்படின்னா வியாபாரத்தின் வழியாக பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்காது, வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் 5 9ங்கிறது நம்ம தர்மம் சொல்லுவோம். அப்போது இவர் வியாபாரம் பண்ணும்போது வியாபாரத்தை வந்து ஒரு தர்மமாகவே பண்ணுவார், அதாவது ஒரு வியாபார ரீதியாக பொருளாதாரத்தை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற நிலையிலே பண்ணுவார். அதனால் இந்த அமைப்பு வந்து சரியில்லை. ரெண்டாவது ஏழாவது பாவங்கிறது
இந்த சமூகத்தின் மூலமாக ஒரு மனுஷன் என்ன பெறுகிறான் அப்படிங்கிறது. இப்போ ஏழாவது பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும் போது இந்த சமூகத்தின் மூலமாக எந்த ஒரு பொருளாதாரத்தையும் இந்த ஜாதகர் பெறவில்லை அப்படின்னு ஆகிடுது. ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இந்த வியாபாரத்தின் மூலமாக பெருத்த நஷ்டத்தை அடைவார். இந்த 5, 9 8, 12 என்ன வித்தியாசம்னா 5, 9 என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வியாபாரம் தொடர முடியாமல் அந்த வியாபாரத்தை நம்ம விட்டு விலகுவது குறிக்குது. ஒரு வியாபாரம் ஒரு மளிகை கடை வைக்கிறார் அப்படின்னா, ஒரு காய்கறி கடை வைக்கிறாரு, ஒரு ஹோட்டல் வைக்கிறாருனா, ஏழாவது பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும் போது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வைத்துட்டு அதுக்கப்புறம் அவர் விட்டுடுறார். அவருக்கு இலவசமாகவே அதாவது அந்த வியாபாரத்தை சரியாக நடத்த முடியாமல் அதன் ரீதியான வருமானங்கள் இல்லாமல் விட்டு போயிடுறார். ஆனால் 7வது வீடு 8, 12 போது அதன் ரீதியாக மிகப்பெரிய நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதன் ரீதியாக பெரிய, ஏன்னா 8, 12 7க்கு 2, 6 லக்னத்துக்கு 8, 12 இருக்கிறதால அந்த வியாபாரத்தின் வழியாக ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 8, 8, 12 என்பது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு அதன் ரீதியாக தவித்தல் என்பது. அதாவது 7, 5, 9 தொடர்பு கொள்ளும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாடகைக்கு இடம் பிடிச்சி ஒரு வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, முடியலங்கிறதுல அப்புறம் விட்டுட்டு வந்துடுவாங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெரிய பொருளை வாங்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரத்தின் மூலமாக பிரச்சனைகளும் சந்தித்து கடன் நிறைய கொடுத்து அதை திரும்பி வராமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அப்போது நம்முடைய இயற்கணித சார ஜோதிடத்தில் எந்த கேள்வி எடுத்தாலும் இந்த 4 ரூல் தான். இதை வந்து நம்ம வந்து சோர்ஸ் இது மேட்டர்னு சொல்கிறோம். சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பாவத்தின் மூலமாக என்ன ஜாதகருக்கு கிடைக்கிறது. இங்கே 2, 4, 6, 10 ஒரு பொது விதி தான். இது 7வது பாவம் 2 தொடர்பு கொண்டால் ஒரு விளைவு இருக்குது, 4 தொடர்பு கொண்டால் ஒரு விளைவு இருக்குது, 6 தொடர்பு கொண்டால் வேறு விளைவு, 10 தொடர்பு கொண்டால் வேறு விளைவு. இப்போ 7வது வீடு 10 தொடர்பு கொண்டால் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க நபராக இருப்பார். 7வது பாவம் 10 தொடர்பு கொள்ளும்போது வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆளுமை, ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இவர் யார், 7வது பாவம் என்பது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள். 7வது பாவம் வாழ்க்கையில் நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா 7வது பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 7வது பாவம் 10 தொடர்பு கொள்ளும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அந்த நபர்கள் மூலமாக ஜாதகருக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்குது. ஜாதகர் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்கிறார், ஓகேங்களா. இதே 7க்கு 7வது பாவம்னா இது 4வது பாவம், ஓகேங்களா. 7வது வீட்டுக்கு இது 4வது பாவம். அப்போ 7வது வீட்டுக்கு 4வது பாவங்கிறதால இவர் ஒரு வியாபாரம் பண்ணுறார். 7வது பாவம் 10 தொடர்பு கொண்டவர் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாருன்னா இவர் லக்னத்துக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 10 என்பது ஜாதகருடைய லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை, 2வது வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. 7வது வீட்டுக்குன்னு பார்க்கும்போது இது 4வது பாவம் இருக்குந்தால 7க்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது. ஏன் அப்படின்னா 4 என்பது 2வது வீட்டுக்கு சாதகமான வீடு. அப்போ இவர்கிட்ட ஒரு பொருளை வாங்கும் போது அந்த வாடிக்கையாளரும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7வது பாவம் 10 தொடர்பு கொள்ளும்போது அந்த வியாபாரம் என்பது ஒரு கார்பரேட் நிறுவனத்தில். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு சாதாரண மளிகை கடை இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மளிகை கடையில் வந்து நம்ம அந்த கடைக்கு வெளியில் நின்று சில பொருட்களை நம்ம கேட்போம், மளிகை கடைக்கார் எடுத்து கொண்டாந்து கொடுப்பார். அது 7வது பாவம் 4 தொடர்பு கொண்டால் வரக்கூடிய விலை, ஓகேங்களா. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடையோட முதலாளி முதலாளிக்கிட்ட நம்ம அப்படியே பேசிகிட்டே இருப்போம், தேவைப்பட்டு அவரே கூட அந்த பொட்டலம் கட்டி நம்ம கொடுப்பார். ஏன்னா இந்த 4 என்பது லக்னத்துடைய சுய கௌரவத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய பாவம் தான். ஏன் 4 சுய கௌரவத்துக்கு பாதிப்புன்றோம், சுய கௌரவம் என்பது லக்ன பாவம். லக்ன பாவத்துக்கு இது 4வது பாவம் என்பது உங்களுக்கு இது என்ன சொல்லுவோன்னா, லக்னத்துக்கு 70% சுய கௌரவத்தை குறைக்கக்கூடிய பாவம், ஓகேங்களா. ஆனால் 10 என்பது என்ன ஆகுதுன்னா, லக்னத்துக்கு 70% கௌரவத்தை கொடுக்கக்கூடிய பாவம், 2வது வீட்டுக்கு சாதகமான பாவம். இந்த 4க்கும் 10க்கு என்ன வித்தியாசம்னா, 4 என்பது குறுந்தொழில் அப்படின்னு சொல்லுவோம், 10 என்பது கார்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். குறுந்தொழில் என்பது 4வது பாவம், 10 என்பது கார்பரேட். அதாவது நம்ம ஜோதிட ரீதியாக 10வது பாவத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு தொழில் என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு நிறுவனம் மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சால் தான் அந்த தொழிலுக்குண்டான ஒரு ரெகக்னைஸ்
கிடைக்கும். அப்போ தான் வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி 10 என்பது ஒரு அந்தஸ்தாக தொழில் பண்ணுறது. அப்போ 7வது பாவம் 10 என்று சொல்லும்போது இதுவும் தொழில் தான், இதுவும் சுயதொழில் தான். ஆனால் இங்கே வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட ஒரு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்போ இது வந்து வாடிக்கையாளருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 7வது பாவம் 10 அப்படின்னா என்னென்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம நேராக போகிறோம், நமக்கு தேவையான பொருளாக வாங்குகிறோம், வாங்கிட்டு நம்ம நேராக அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே பேரம் எதுவுமே இல்லை, நேராக கம்ப்யூட்டரில் தட்டுறாங்க, தட்டிட்டு அப்படியே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பில்லை கொடுக்குறாங்க, பணம் பேம்பட்டு வந்துடுறோம். அந்த முதலாளிக்கு வந்து இதை மாதிரி இன்னும் 10 சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் 7வது பாவம் 4னா முதலாளி அதே இடத்துல இருப்பார், சில பொருட்கள் வாங்குவோம், வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேரம் பேசுவோம், மொத்தம் வாங்கிட்டு ஒரு 1200 வருதுன்னா ஒரு 100 கம்மி பண்ணுங்க, ஒரு எல்லாம் ரவுண்டு 1000 வச்சுருங்க. ஏன்னா இந்த 4 என்பது இந்த கௌரவம், அதாவது லக்னத்துக்கு அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கௌரவ குறைவை கொடுக்கறதால வேறு வழி இல்லாமல் அவனும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு வச்சுருப்பான், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேரம் பேசுறது இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த 10 அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி நம்ம இன்னும் விரிவாக இதை பற்றி ஒவ்வொரு பாகமும் இந்த 7வது பாவம் 2 தொடர்பு கொண்டா என்ன, 4 தொடர்பு கொண்டா என்ன, 6 தொடர்பு கொண்டா என்ன, 10 தொடர்பு கொண்டான்னு விரிவாக நம்ம பார்க்குறதுக்கு என்னுடைய தொழில் ஜாதகமும் தொழில் அமைப்பும் அப்படிங்கிற புத்தகம் வந்து நான் எழுதியிருக்கேன். நான் அந்த புத்தகத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக வந்து 10வது பாவத்துடைய விளைவுகள் எல்லாம் கொடுத்துருப்பேன், தொழில்களில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். ஏன்னா பாவ காரகங்கள் என்பது இங்கே வகுப்பு என்பது என்னென்னா நம்ம ப்ராக்டிக்கல் ரீதியாக நம்ம எடுக்கிறோம். இங்கே தியரட்டிக்கல் ரீதியாக நல்லா டெவலப் ஆகணும்னா ஜாதகமும் தொழில் அமைப்பும் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா இதில் வந்து 12 பாவத்துடைய காரக தொழில்கள், 12 பாவங்கள், 10வது பாவத்தை 12 பாவங்கள் தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய விளைவுகளும், மற்ற பாவங்கள் 10வது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய விளைவுகளும், 10வது பாவம் மற்ற 12 பாவங்களை தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய விளைவுகளையும் தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். இதை வாங்கி வேணால் படிங்க. இதனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். என்னுடைய வெப்சைட் உங்களுக்கு தெரியும், www.astrodevaraj.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 7வது பாவம் வந்து இந்த 2, 4, 6, 10 தொடர்பு கொள்வது எல்லாமே பொதுவாக நல்லா தான் இருக்கும். இந்த 6 பாகும்போது என்னென்னா அங்கே வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஒரு வாட்டி வந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க, ஒரு மூலப்பொழிக் பொருள் தான் அது இருக்கும். அதாவது ஒரு திரும்ப திரும்ப வரக்கூடிய வாடிக்கையாளர் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்களேன், ஒரு வியாபாரம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு வியாபாரம் இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அங்கேயும் ஊருக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஹோட்டலுக்கு ஏற்கனவே சாப்பிட வந்தவங்க திரும்பி திரும்பி வந்துட்டுருப்பாங்க, ஏன்னா அவங்க நிலையான கிளைண்ட்டு வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்து பஸ்ஸு 10 நிமிஷமோ அதில் 15 நிமிஷமோ நிற்கும், அந்த நேரத்தில் சாப்பிட்றவங்க தான். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்த ஹோட்டலை ஞாபகம் வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய நபர்களெலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு கிளைண்ட்டு புது கிளைண்ட்டாக ஏற்கனவே வந்தவங்க திரும்ப வராத மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் இருக்குது இல்லையா, அதுதான் 7வது பாவம் 6 அப்படிங்கிறது. இந்த 6வது பாவத்தை கூட 8வது 12வது சேரும்போது என்னென்னா தொழிலில் பெரிய நஷ்டமாயிடும், அது அவ்வளோ சிறப்பு இருக்காது. அதாவது நான் வந்து இங்கே தனித்த விளைவுகளாக சொல்கிறேன், கூட்டு விளைவுகளாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிஞ்சிக்க வேண்டியதான். அதாவது 2வது பாவம் அப்படின்னு வரும்போது கூட 8 வரும்போது 2வது பாவத்தோட தன்மை பாதியாக குறையும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்தம பாவங்கள் 8, 12 என்பது தீய பாவம்னா, 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 2, 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 6, இந்த மாதிரி. அப்போது எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 2, 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 6 நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் வெறும் 5 அப்படிங்கிறத விட 5, 11 கொஞ்சம் பரவாயில்ல, வெறும் 9 விட 3, 9 பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் 7வது வீடு 2, 4, 6, 10 அல்லது 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டால் இவங்க வியாபாரத்தின் வழியாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம். இந்த 2